அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசை உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை தேய்விரை இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருதியை திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் அமிர்தயோகம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பதினோரு மணியிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம் லக்னத்திலேயே சூரியனும் ராகுவும் மேஷத்தில் புதனுடன் குரு பகவான் கண்ணியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் செவ்வாயுடன் சனி பகவான் இன்று என்ன செய்யலாம் விவசாய வேலைகள் தொடங்க செல்ல பிராணிகள் வாங்க மருந்துண்ண கடன் தீர்க்க வாகனம் விற்க வழக்குகள் பேசி தீர்க்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாகப் பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே பார்ப்பதற்கு கண்களை கொடுத்த இறைவன் பாராமல் இருப்பதற்கு இமைகளையும் கொடுத்திருக்கிறான் இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்துவோனே உண்மையான புத்திசாலி ஆகிறார் ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எது நமக்கு நல்லதோ அதை நீங்கள் பார்ப்பீங்க எது நம்ம மனசை கலவரப்படுத்துமோ எது நம்ம மனசுக்கு வந்து கள்ளத்தனத்தை உண்டாக்குமோ அந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் இமைகளை கொண்டு மூடிக்கொண்டு எங்கும் எப்போதும் நேரான உண்மையான பாதையில் நல்லவற்றையே பார்த்து எங்கும் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறுங்க கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டிலேயோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவங்க வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க அந்த வகையில் உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கரன் உட்கார்ந்து அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல லாபம் கொடுக்கும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அபாரமாக இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நேரத்தை வீணடிப்பவையெல்லாம் எது நடந்து போனதையே நினச்சி புசு புசுன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அடுத்தது வந்து மற்றவங்களெல்லாம் திருப்திப்படுத்த நினைக்கிறது அதுக்கு அடுத்தது வந்து மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்குறது இந்த மூன்று விஷயங்கள் தான் நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறதோடு மட்டுமில்லாமல் நம்ம நிம்மதியும் கெடுக்குது அதனால தாங்க நடந்தது நடந்துடுச்சு நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும்ங்கிற நல்ல எண்ணத்தோட அடுத்தது ஆக வேண்டியது என்னென்னு பரபரப்பாக பல வேலைகளை இழுத்து போட்டு பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க பிரபல யோகாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் போட்டிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குதுங்க வெளிவட்டாரத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க பெற்றோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேருங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி பெரிய வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது ஏன்னால் பத்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து நாம் விலகி இருப்பதும் நம்முடைய சுயநலத்திற்காக மட்டுமல்ல நம்முடைய தன்மானத்திற்காகத்தான் ஆமாங்க நீங்கள் கூட அப்படி தாங்க வாழ்க்கையில் அடிபட்டிருப்பீங்க சிலரால் அவஸ்தப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க அதனால தான் சிலர் முகத்திலே நாம் முழிக்கக்கூடாது நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் லாபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு

பிரபலமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு எல்லா வகையிலுமே நீங்கள் தன்னிச்சையாக இப்போ முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறது அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது யாராவது புகழ்ந்து பேசுனா அதுக்காக அதில் மயங்கி போய் அவங்க பின்னாடி இருக்கிறது இதெல்லாம் இப்போ எதுவும் சரி வராது நம்ம வேலையை நாம் பார்ப்போம் நம்ம உழைப்பில் தான் நம்ம பிழைப்பு இருக்குது அப்படின்னு முடிவெடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதையில் இப்போ நீங்கள் இப்போ இப்போதான் கொஞ்சம் நிற்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஏதோ கொஞ்சம் வருது அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமும் அடுத்தடுத்து உங்களுக்கு வருதுங்க தங்க நாணயங்கள் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் திடீர் லாபத்தையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய கெடுபடிகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகத்தை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே ஒளிப்படாத கல் சிலையாவதில்லை உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை ஆமாங்க கனவு யார் வேணாலும் காணலாங்க முதல் மந்திரி ஆகிறேன் பிரதம மந்திரி ஆகிறேன் பிரதானமாக நான் இருப்பேன் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம் எவ்வளோ வேணாலும் கனவு காணலாம் ஆனால் நம்ம கனவு கண்டதை நிறைவேற்றுறதுக்கு அதுக்கான உழைப்பை போடணும் இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்படி தாங்க சின்ன வயசுலேயே நிறைய கனவோடு இருப்பீங்க ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு படிப்படிப்படியாக நீங்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க அதனால தான் இன்றைக்கும் ஊராரெலாம் மெச்சி பார்த்து உங்களை வியந்து பார்க்கும் அளவிற்கு நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டுங்க அதே மாதிரி எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அதே மாதிரி அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டுட்டு அப்புறம் கையை பிசஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாங்க புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க எட்டாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ள நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே புரியாதவர்களிடம் மீண்டும் சொல்லி புரியவை ஆனால் நடிப்பவர்களிடம் உன் வாயை மூடிக்கொள் உன்னுடைய வேலைகளை பார் ஆமாங்க புரியாதவங்கள்கிட்ட கூட நாம் வந்து அவங்களுக்கு புரிய வச்சிடலாங்க ஆனால் அந்த புரியாத மாதிரி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட நாம் பேசி பேசி நம்ம நேரத்தையும் தொண்டை தண்ணியையும் வீணடிச்சிக்க கூடாதுங்க அதனால தான் இப்பெல்லாம் வந்து நீங்கள் யார் சரியானவங்க யார் சரியில்லாதவங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு சரியானவர்களிடம் மட்டும் சரியானதை பேசினால் போதுங்கிற சரியான முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க மனசுக்குள்ளார ஒரு தைரியம் ஒரு வைராக்கியம் நம்மால் எல்லாம் முடிங்கிற ஒரு நம்பிக்கை அதெல்லாமே இன்றைக்கி அடுக்கடுக்காக உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க இரையல் ரியல் எஸ்டேட் கமிஷன் புரோக்கரேஜ் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூடுதலாக லாபம் கிடைக்கும் துணி உணவு கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க வேற வீடு மாறுறதுக்காக நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி புது வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது மேலே இருக்கிற அதிகாரி உங்களை பாராட்டுவார் ஆனால் கீழே இருக்கிற அதிகாரி உங்களை எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாரு வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாயிட்டே போகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி படிக்கட்டுகள் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரர்களே பசிக்கும்போது கிடைக்காத அந்த உணவு பிறகு கிடைத்தும் எந்த பலனும் இல்லை அதே போல் தேவைப்படும்போது கிடைக்காத பாசமும் நட்பும் பணமும் பிறகு கிடைத்தால் எந்த பலனும் இல்லை ஆமாங்க ஆபத்துக்கு அவசரத்துக்கு நமக்கு யார் உதவுறாங்களோ அவங்க தாங்க நமக்கு கடவுள் அவங்கள நாம் மனசில் வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே நாம் அவங்களுக்காக நல்லது செய்துக்கிட்டே இருக்கணுங்கிற நல்ல நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நன்றி மறவாதவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க சோர்வு அசதி இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜியும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா ராசியில் கேது இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல்நல குறைவுகள்லாம் இருக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்குது ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு மாறி அழகு ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும் சொன்ன சொல்ல இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுவீங்க ரொம்ப காலமாக நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு தேடி வருங்க வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையில் சின்ன சின்னதாக அலைச்சல் இருந்தாலும் பெரிய அதிகாரிகள் பாராட்டுவாங்க சக ஊழியர்கள் மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க சுக்கரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்புகள் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்லாதே வாழ்க்கையால் பதில் சொல் நீ தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்த வண்ணம் இருக்கும் ஆமாங்க அதனால தாங்க எதுக்கு நமக்குள்ளார வாக்குவாதம் நம்மள வந்து தள்ளி வச்சிட்டாங்களா அதை பற்றி கவலைப்படக்கூடாது அடுத்ததாக அவங்களே கூப்பிட்டு முதல் வரிசையில் முதலாவது இடத்துல உட்கார வைக்கிற அளவுக்கு முயற்சி நாம் செய்து முன்னுக்கு வர வேண்டும்ங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டி முதலிடத்தை பிடிப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க ஏன்னா உங்கள் ராசியிலேயே சந்திரன் இன்றைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்க நல்லதுங்க அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து நிதானமாக இருக்கணுங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்க வந்து கோபத்தை குறைக்கிறது நல்லது முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது கோபப்படாமல் நாம் அமைதியாக இருக்கலான்னு ஒரு ஓரமாக ஒதுங்கி இருந்தாலும் உங்களை யாராவது இன்றைக்கி சீண்டி பார்க்குறதுக்குன்னே வருவாங்க இருந்தாலும் நீங்கள் சிதறாமல் இருக்கிறது நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்னதாங்க இருக்கும் உத்தியோகத்தில் கூட யாராவது குறை சொன்னால் பெருசு படுத்திக்காமல் போயிடுறது நல்லது குடும்பத்திலேயும் எல்லோரையும் அனுசரித்து போக பாருங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நதி தானே இட்டு கொண்டால் அதற்கு பெயர் கரை ஆனால் நதியின் மீது நாம் கட்டினால் அதற்குப் பெயர் அணை அதே போல நம்முடைய எல்லை தெரிந்து கொண்டு நாமே நின்று கொண்டால் அது கௌரவம் ஆனால் நம்மை யாராவது தடுத்து நிறுத்தினால் அது அவமானம் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தவங்க நம்ம மேலே எந்த குறையும் சொல்லிடக்கூடாது எந்த பழியையும் சுமத்திடக்கூடாது அவர் அப்படின்னு ஏதாவது கை நீட்டி நம்மளை காட்டி எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் பழிபாவத்திற்காக அஞ்சி நேர்பாதையில் பயணம் செய்து கொண்டு மனசாட்சிக்கு மதிப்பளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவால் நீங்கள் நல்லா இருக்குது ஆனால் செலவுகள் தாங்க நாளுக்கு அதிகமாகிட்டே போது எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாதுங்க ஆனா கழுத்தை வலிக்குது இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது அங்கங்கே அப்பப்போ வலிக்குது எதனாலன்னு ஒன்றும் புரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கீங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் அந்த நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனியில் பாதி அதனால் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டு தான் இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுங்க நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்பயுமே இளமையாக தான் நாம் இருக்கிறோம்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடோடு இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க நாலாம் இடத்திலேயே சுக்கரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டை புதுப்பிக்கிற வேலையில் தீவிரமாக இப்போ இறங்கியிருக்கீங்க நவீன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு வாங்குவீங்க அதே மாதிரி நாலாம் இடத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் உட்கார்ந்து முன்பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இடம் சொத்து வாங்குறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது ஆனால் சிடுன்னு சில நேரங்களில் கோவப்படுறீங்க நீங்கள் கோவப்படுறது என்னமோ நியாயமான கோபந்தான் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் ரொம்ப கோபக்காரருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் கோபம் நியாயமானதுன்னு அதனால் கோபத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நலமாக இருக்குங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனு நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகளும் வேலை சுமையும் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமையும் சிக்கனமும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே தீய பழக்க வழக்கங்கள் மூளையை சொக்க வைக்கும் ஆனால் அதுவே நாளடைவில் பல சிக்கல்களில் சிக்க வைக்கும் அதனால்தான் தீய பழக்க வழக்கங்கள் எத்தனை இன்பங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நேர்மையான வழியில் நேரான பாதையில் சென்று சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் இன்றைக்கும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் தள்ளிப்போன விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் சூரியனும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க வீடு மாறும்னு நினச்சின்னு இருக்கீங்க கிழக்கு வாசல் வீடாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யோகமாக இருக்கும் தரைத்தலமாக இல்லாமல் மேல் தளத்தில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டமான அமைப்புகளெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு பிரித்து தர வேண்டிய சொத்து பத்து விவகாரங்கள் சுமூகமாக பிரிவினைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்களால மறைமுக லாபம் இருக்குதுங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷமும் மனநிறைவும் உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வெற்றி கனியை சுவைப்பாங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே ஒருவர் பிறப்பாலோ படிப்பாலோ அறிவாலோ புகழாலோ பணத்தாலோ உயர்ந்தவராக மதிக்கப்பட மாட்டார் ஆனால் மற்றவர்களை எவ்வளவு மரியாதையாக நடத்துகிறார் என்பதை பொறுத்தே அவர் பிறரால் மதிக்கப்படுவார் ஆமாங்க சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் சமமாக நினைத்து எல்லோருக்கும் உயர்ந்த மரியாதையை தரக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க அந்த மரியாதை மூலமாக உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டேயும் போயின்னு அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது ங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க கடந்த பல வருடங்களாக கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நீங்கள் தான் இருக்கீங்க எப்போ நல்ல காலம் பிறக்க போதுன்னு தெரியலையேன்னு தினம் தினம் நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு விரக்தியே வர ஆரம்பிச்சிருச்சு நாம் தேருவோமா தேரமாட்டோமா இல்லை இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமா அப்படிலாம் நினச்சின்னு இருக்கீங்க அது மாதிரி ஒருபோதும் நினைக்காதீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தடுத்து மாறக்கூடிய கிரகங்கள் வரக்கூடிய கிரகப்பயிற்சிகள் குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்கள் பொறுமை உங்களுடைய தன்னடக்கம் உங்களுடைய உண்மை அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பரிசு சீக்கிரம் கிடைக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி சரியாகும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவு இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஏழ்மையில் நேர்மை கோபத்தில் பொறுமை தோல்வியில் விடாமுயற்சி இதற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க என்னதான் தான் நீங்கள் ஏழ்மையில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட தவறான பாதையில் போய் தப்பான வழியில் நின்று பணம் சம்பாதிக்க நீங்கள் விரும்ப மாட்டீங்க ஏழ்மையை கண்டு பயப்படாமல் ஏழ்மையையே பயமுறுத்தும் அளவிற்கு நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசியில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால காலையில் ஒரு மாதிரி இருக்குது மதியம் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் கால் கையெல்லாம் வலிக்குது என்னென்ன புரியலையேங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆரோக்கியத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படுறதெல்லாம் உண்டுங்க மருத்துவமனைக்குன்னு போகிற ஐடியா இல்லை ஆஸ்பத்திரியில் போனோம்னா படுக்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு அப்படி ஓரமாக வைராகியத்துடன் இருந்துன்னு இருக்கீங்க அதே மாதிரி பண வரவு இன்றைக்கு பரவாயில்லைங்க எதிர்பார்த்த தொகை கிடைக்கும் என்ன கிடைக்கிது நமக்கு தேவைப்படுறது நிறையா ஆனால் வர்றது என்னவோ வந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் யானை பசிக்கு சோள பொறிதான்னு சில நேரங்களில் ஏக்கப்பெருமோச்சு விடுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல நமக்கு நல்ல பேர் இருக்குது அதை வச்சு நாலு வாடிக்கையாளர்களும் வராங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையில் எல்லா வேலையும் கட்டுறாங்களே என்ன இப்படி எல்லாம் பண்ணுறாங்க பழி வாங்குறாங்களா இல்லை பாராட்டுறாங்களா ஒன்றும் புரியலேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது சாதித்து காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை அறிவு கல்வி நற்பண்பு இந்த மூன்றையும் யாராலும் கவர்ந்து கொள்ள முடியாது ஆமாங்க அதனாலதாக நீங்க அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குன்னு சில நற்பண்புகள் உங்கள் கூட ஒட்டிக்கொண்டே இருக்கும் அதுலேருந்து நீங்கள் மாறவும் மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பந்தமாக தாங்க இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்தோடு சந்திராஷ்டமம் முடியுது அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க பனிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் திடீர் பணவரவு உண்டு வாகன வசதி உண்டு பெரிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் பழைய கடன் நினச்சி கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த இந்த கடனை எப்போ நாம பைசல் பண்ண போறோமோ தெரியலையேங்கிற அச்சமும் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன செல்வாக்கு பாராட்டுதல்கள்லாம் எல்லாம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார கடந்த ரெண்டு நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் இன்றைக்கி சரியாகி சந்தோஷமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நாகப்பட்டினத்து பக்கத்துல ஒரு பெரிய நீதிபதிங்க அவருடைய மகன் பேர் வந்து பரமதத்தர் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வியாபாரியினுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவரும் வந்து வியாபாரத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிறாருங்க செல்வ வளம் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க ஒரு நாள் அவர் கடையில் உட்கார்ந்து இருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் வந்து தோட்டத்தில் பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாங்கனிகளை அவர் கொடுக்குறாருங்க உடனே அந்த மாங்கனிகளை தன்னுடைய கடையில் வேலை பார்க்குற கிட்ட கொடுத்து இதை வீட்டில் கிட்ட கொடுத்துட்டு வா கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு அதாவது அவருடைய மனைவி அவங்க வீட்டில் திடீர்னு வந்து ஒரு சிவனடியார் வராருங்க அவர் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார் இந்தம்மா அப்போ தான் எல்லாம் சமையல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க சமையல் முழுமை அடையில அந்த நேரம் பார்த்து வந்த உடனேயே தன்னுடைய கணவர் கொடுத்தனுப்புன அந்த ரெண்டு மாங்கனியில் ஒரு மாங்கனியை வந்து எடுத்து அந்த மாங்கனியையும் தயிர் சாதமும் ரெடியாக இருந்தது அதை கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்றாரு சந்தோஷமடைந்து அவர் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மனியோட கணவர் வராரு வந்து சாப்பிட்றாரு எல்லா பதார்த்தங்களும் அம்மா பண்ணி வச்சுருக்காங்க அதில் மாம்பழத்தையும் வந்து சில துண்டுகளாக்கி அதையும் வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக வைக்கிறாங்க அவர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறாரு தன்னுடைய கணவர் வந்து விரும்பி சாப்பிட்றாரு ஆனால் மாம்பழம் சாப்பிடும்போது அது ரொம்ப அற்புதமான சுவையாக இருக்குது இந்த மாதிரி சுவையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே ரெண்டு பழம் கொடுத்தேன் இல்லை ஒரு பழம் தானே கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு பழம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ஏன்னா இன்னொரு பழம் சிவனடியாருக்கு கொடுத்தாச்சு அதனால் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் சிவபெருமானே இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கையேந்தி நிற்கிறாங்க உடனே அவங்க கைகளில் வந்து ஒரு மாங்கனி அப்படியே வந்து தவழுது அதை மறுபடியும் கொடுக்குறாங்க அப்படியா இது அதை விட டேஸ்ட்டாக இருக்குது இன்னொரு மாம்பழம் உன்னால் சிவனாட்டை சொல்லி வாங்க முடியுமாடின்னு கேட்குறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க மறுபடியும் மாங்கனி வந்து விழுது இதை பார்த்த உடனே அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவி காலில் விழுந்து நீ சாதாரண பெண்ணல்ல நீ ஒரு தெய்வ பிறவி அதனால் நான் உன்னை தொடக்கூடாது நான் இன்னும் விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்புறார் வேண்டியவுடன் மாங்கனி கிடைத்த அந்த பெண் வேறு இல்லை அவங்க தான் வந்து புனிதவதி என்கிற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் அந்த அம்மையாரை விட்டு அவருடைய கணவர் விலகிறாரு அப்புறம் பெரியவங்கள்லாம் பேசி கண்டுபிடிச்சி பாண்டிய நாடு மதுரைக்கு போகிறாங்க அவர் வந்து தன்னுடைய கணவர் வந்து அங்கே ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டு வாழ்கிறாரு ஆனால் வந்து நீ தெய்வப்பிரவிமா உங்ககிட்ட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்து கோபமடைந்த ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் சிவபெருமான்கிட்ட வேண்டாங்க என்னுடைய அழகை நீ எடுத்துக்கோ எனக்கு பேய் உருவம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வேண்ட அப்படியே சிவபெருமானும் அவ்வாறு ஆக்குகிறார் உடனடியாக தலைகீழாக நடந்து கைலாயம் போகிறாங்க ஏன்னா கைலாயம் வந்து சிவபெருமான் வாழக்கூடிய இடம் அதனால் அங்கே வந்து போகிறாங்க உடனடியாக அங்கே வந்து சிவபெருமான் பார்க்குறார் தன்னுடைய பக்தி இவ்வாறு வர்றதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுகிறார் அது மட்டும் இல்லை அவர் வந்து அம்மையே வருக அமர்க அப்படிங்கிறார் யாரையுமே அந்த மாதிரி வந்து சிவபெருமான் அழைத்ததில்லை நீ வேண்டுமென கேள் அப்படிங்குள்ள பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தாலும் இரவா உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அதாவது உன்னை ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த அம்மா பாடுறாங்க உடனே தான் திருத்தணி பக்கத்தில் இருக்கிற திருவாரங்காட்டில் எம்பெருமான் ஆடக்கூடிய அந்த நடனத்தை அம்மா காரைக்கால் அம்மையார் கண்டுகளித்து இறைவனுடைய அடிப்பாதங்கள்லேயே இன்றைக்கும் அவங்க வந்து குடிகொண்டிருக்கிறாங்க இன்றைக்கும் காரைக்காலில் வந்து மாங்கனி திரு விழா நடைபெறுகிறது அங்கே மாம்பழங்களை வந்து பக்த கோடிகள் எல்லாம் வாரி இறைப்பாங்க அதை துணியில் கொண்டு வந்து துணியால் பிடிச்சு கொண்டு வந்து அந்த மாங்கனிய கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டா உடனடியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்குது அறுபத்தி நான் மூன்று நாயன்மார்கள் வந்து பெண் நாயன்மாராக அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடியவங்க ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய திருநட்சத்திரம் உடைந்த நாள் இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள் அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் பாடிய அந்த அற்புத திருவந்தாதி திருவரட்டை மணிமாலை உள்ளிட்ட பழமையான சில நூல்கள் அந்த பாடல்களை பாடி எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவபெருமானினுடைய அருளையும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருடைய அருளாசியையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள் யோகிகள் தபசிகளின் திருவருளால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளை கிளிக் பண்ணுங்கள்